ஜனங்க நடமாட்டம் அதிக இருக்கிற சுரங்க ரயில் பாதைக்குள்ள நீ வரக்கூடாதுங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம். நீ அதே மீறி இவ்வளவு தூரம் வந்தீங்கன்னா நாங்க எப்படி உனக்கு சாப்பாடு தர முடியும்? என்ன வளவளம் பேசிக்கிட்டு இருக்க, அதை புடுங்கி எறிகிற. சொன்னா கேட்க மாட்டேன். சரி புடிச்சுக்க. ஏன் பையன மனுச்சிரு, சிலருக்கெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டேதான் தெரியும். இப்ப தெரிஞ்சிருக்கும். பார்த்ததோட இன்னும் பெருசாயிட்ட என்ன என்கிட்டயே விளையாடி பாக்குறியா? ஜெஃப்ரி உனக்கு மயக்க மருந்து போட்டாதான் சரிபடுவேன். அமைதியா நீங்க முதல்ல போய் வண்டியை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. நீங்க வேகமா ஓட்ட சொன்னா நான் ஓட்ட மாட்டேன். எப்பவும் நான் சொல்றதா நீங்க கேக்கணும். ஓ, நீங்க சொல்றப்படி தான் கேக்கணுமா? அப்ப போங்க. போங்க. கேட்டு தானே? நீங்க சொல்றது இது கேக்குமா பாருங்க. நீ சொல்றதே நான் கேக்குறேன். ஆ, சமத்த வண்டி ஓட்டு. தலையல. கோ வந்தா என்ன பண்ணுவ தெரியும்ல? ஸ்டேஷன் வந்தாச்சு, இறங்கலாம். அப்படியே இருங்க, நான் சொல்றதை இப்ப கவனமா கேளுங்க. இப்ப நடந்த இந்த வீர விளையாட்டுல நீங்க கலந்துகிட்டது தெரிஞ்சா நியூயார்க் நகரமே உங்களை பாராட்டும். நான் சொன்னதை நீங்க கேட்காம இருந்தது அப்பவும் எல்லாரும் செத்துருப்பீங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்னடா இவனும் ஒருத்தன் செத்து போயிச்சு நம்மளை காப்பாத்ததான் இவ்வளவு தூரம் சொல்றான், அதை கேப்போங்கிற அறிவு கொஞ்சம் கூட இல்லாம சிவனங்க சங்கோதர மாதிரி இருந்தீங்க. அப்படியே இருந்தா உங்க எல்லாருக்கும் சங்கோதரி இருப்பாங்க. நாங்க 600 அடி புழுவை பார்த்தோம், அதுகிட்ட இருந்து தப்பிச்சோம். அப்படியே நீங்க எல்லார்கிட்டயும் இங்க பார்த்ததையோ நடந்ததையோ வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்க ஞாபகத்துல இருந்து இதை அழிச்சேன். நீங்க எல்லாரும் இந்த விளையாட்டுல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போலாம். நான் 81 ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். இந்த ஸ்டேஷனுக்கு சென்டர் பாக்ஸ்